வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேங்க, அதாவது தக்காளி பெட்டி வைக்கிற ட்ரேவை யூஸ் பண்ணி ஒரு வீடு வந்து கட்ட போகிறோம். நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ ட்ரே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 மேலே தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடு வந்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரே இருக்கு பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து வீடு கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரே எடுத்து இங்கே வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 இது வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நம்ம வந்து எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பெட்டி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுக்கிறோம். ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து வீடை வந்து நம்ம வந்து வச்சுருக்கப்போகிறோம். அடுத்தடுத்து வந்து லைன் வந்து பேஸாக வந்து கொடுத்துட்டு அப்படி வந்து வரிசையாக வந்து மேலே வந்து ஏற்ற போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கதவு வந்து செட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரே வச்சு ஒரு வித்தியாசமான வீடியோ. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பெட்டியும் நாங்கள் ஓரமாக கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 லைன். இப்போ வந்து நம்ம வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 லைன் வந்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து எண்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து எண்டு பண்ணிக்கலாம். இதுதான் பேஸ். நம்மளுக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பாருங்கள் 2 லேயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிற பாதை இது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அடுத்து வந்து அடி படிப்படியாக வந்து கட்ட போகிறோம். ஒரு 5 பெட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம உசரம் வந்துடும். சரி ஓகே, அடுத்தடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சைடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து அடைக்கணும். அப்படி அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதவு இருக்குது. கதவுக்கு உள்ளக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சுற்றி வந்து அடைச்சிட்டோம். கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பாருங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபினிஷ் பண்ணணுங்க. மேலே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளக்கு வந்து சூப்பராக செட் ஆயிரும். ஒரு வீடே வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ செமையாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடு. அதுக்கடுத்து வந்து மேலே எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பு எடுத்துக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம தார்பாயை தான் வந்து மூட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கம்பு வந்து உள்ளக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வந்து நம்ம சைடு இந்த மாதிரி வைக்க போகிறோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கம்பு. இந்த மாதிரி சைடு சைடு வந்து கம்பை வச்சுக்கிறோம். அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே தார்பாய் வச்சோம் அப்படின்னா உள்ளக்கு இறங்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு கட்டி விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம வந்து கம்பை கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த தார்பாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தார்பாயை தான் நம்ம வந்து மூட போகிறோம். கொஞ்சம் பெரிய இது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தபடி ஓகே, செமையாக இருக்குது நம்மளுக்கு தார்பாய். இதை வந்து அப்படியே நம்ம வந்து மூட போகிறோங்க. பேருமா, அந்த பெட்டியை மட்டும் எடுத்துரு, அவ்வளோதான். ஓகே, ஆ இப்போ வந்து அப்படியே வந்து மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வை வை வை, இல்லை இல்லை போட, அப்படியே மெதுவா. கம்பு விழுந்துருச்சுடா, இரு இரு இரு. ஃபர்ஸ்ட் ஆ கெட்டுறதுக்கு இடம் இருக்கு. ஃபினிஷிங் கரெக்ட் ஆயிடுச்சா? சாயுதா, இரு நான் அங்கே கெட்டிக்கிறேன். வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வீடு வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், ஒரு அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்து டேபிள் இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உட்காறதுக்காக தான். சரி ஓகே, உள்ளக்க வந்து இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பெட்டியை அடிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினது தான். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே எப்படி டேபிள் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறோம் வா. ஆ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் மாதிரி ஒன்று செட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒன்று வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ரெண்டு பெட்டி போடு. ஓகே, ரெண்டு பெட்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டேபிள் வீட்டுக்குள்ளே. யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கலாம், சுற்றி வந்து உட்காந்துக்கலாம். ஏதாவது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா வச்சு கூட சாப்பிட்லாம். இதுதான் நம்மளோட சிம்பிளான டேபிள், அழகாக ரெடி ஆயிடுச்சு, நாலு பேர் உட்கார்ற மாதிரி. சரி ஓகே, இப்போ வந்து உள்ளக்கே முடிஞ்சிருச்சு. தேவைன்னா அப்படியே சைடு சைடு வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஒரு நிமிஷம் வந்து வீட்டுக்குள்ளே வாங்க. நம்ம வீடு செமையாக இருக்கா பாருங்கள். சரி, நம்ம வீடு வந்து கஷ்டப்பட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி ஓகே, ஃபைனலாக வந்து வெளியே வந்து வியூ வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இது வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி அண்ணா மார்க்கெட்டுக்கு தான் வந்து இந்த வீடு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து பண்ணோம். ஒரு இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணியே ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட தான் ஹெல்ப் கேட்டோம். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணனா. ஸோ பெட்டி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணது சுந்தரமூர்த்தி ஃப்ரெண்டு தான். சரி ஓகே, இது எல்லாமே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து தங்கலாம், நைட் நேரத்துக்கு சூப்பராக வந்து தங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்ல, உடனே உடனே மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் பெட்டியை வச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வேணும் அப்படின்னா டக்குன்னு நாலு இதை போட்டு வந்து உட்காந்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன மாதிரி வேணுமோ ட்ரே இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு மாடிஃபிகேஷன் வந்து வீடியோ சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஆமாம், எதுனாலும் பண்ணலாம். பெட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா வரிசையாக வந்து போட்டு நம்ம வந்து அழகாக வந்து படுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.